அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு யாஷ்மான் டிப்ஸ் அண்ட் வ்ளாக்ஸ். இன்றைக்கி நாம் நம்மளோட சேனலில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா, நவராத்திரி காலத்தில் வந்து மறந்து கூட இந்த தவறை நீங்கள் செஞ்சிடாதீங்க. அப்படி செஞ்சீங்கன்னா அம்மனோட கோபத்துக்கு நீங்கள் ஆளாயிடுவீங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நாம் இந்த பதிவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நாம் வீடியோக்குள்ளே போகலாம். நவராத்திரி பண்டிகை வந்து தெய்வீக வழிபாட்டிற்கு வந்து உரிய ஒரு நாள் தான் இந்த நவராத்திரி காலம். இந்த நாட்களில் வந்து கடவுளோட வழிபாடு மட்டுமே நடக்கும். சுபகாரியங்கள் எதுவுமே இந்த மாதத்தில், அதாவது புரட்டாசி மாதத்தில் வந்து செய்யவே மாட்டாங்க. கடவுளோட வழிபாடு மட்டும்தான் இது வந்து நடக்கக்கூடிய உரிய நாள் இந்த புரட்டாசி மாதம். இந்த நவராத்திரி பண்டிகையில் வந்து கொழு வச்சு பூஜைகள் நடத்தி 9 நாட்களுமே வந்து கொண்டாடுவாங்க. அதாவது நவராத்திரி பண்டிகை காலமான இந்த காலம் வந்து முப்பெரும் தேவிகளை வந்து வணங்கும் காலம்தான் இந்த நவராத்திரி பண்டிகை காலம். இந்த காலத்தில் வந்து நம்மளோட உடலும் மனமும் வந்து ரொம்பவே தூய்மையாக இருக்கணும். இந்த நவராத்திரி விரதம் இருக்கிற இந்த காலத்தில் வந்து சில உணவுகள் வந்து சாப்பிடக்கூடாது. அதாவது முக்கியமாக வந்து அசைவ உணவுகள் வந்து சாப்பிடவே கூடாது. சைவ உணவுகள் மட்டும்தான் சாப்பிடும். ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் அவங்க வந்து மது சிகரெட் இந்த மாதிரி பழக்கங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதையுமே நீங்கள் அவாய்ட் பண்ணிடணும். இந்த நவராத்திரி காலத்தில் வந்து என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லி நாம் இப்போ பார்க்கலாம். ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. நவராத்திரி வந்து எப்போ ஆரம்பமாகுதுன்னா வர 26ஆம் தேதி வந்து ஆரம்பமாகுது. இந்த நவராத்திரி காலத்தில் வந்து மந்திரங்கள் சொல்வதும் பூஜைகள் செய்வதுமே மட்டும் உங்களோட வழிபாட்டிற்கு வந்து ரொம்பவே ஏற்றதாக இருக்கும். குறிப்பாக சொல்லணும்னா இந்த 9 நாட்கள் வந்து தவறாமல் மந்திரங்கள் சொல்லியும் பூஜைகள் செய்தும் கொழு நீங்கள் வைத்திரு வீட்டில் வந்து நவராத்திரி கொழு வந்து நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ரொம்பவே சுத்தபத்தமாக இருக்கணும். இந்த நவராத்திரி காலத்தில் முன்னாடியே நான் சொன்ன மாதிரி அசைவம் வந்து சாப்பிடக்கூடாது. சைவ உணவுகள் தான் சாப்பிடணும். அது மட்டும் இல்லாமல் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவுமே ரொம்பவே சுத்தமாக இருக்கணும். இந்த நவராத்திரி பண்டிகை கொண்டாட்டம் வந்து மகாலய அமாவாசை முடிஞ்சதுக்கு அப்புறமா 9 நாட்கள் வந்து நாம் கொண்டாடிட்டுருக்கோம். இந்த நவராத்திரி பண்டிகை காலமான, அதாவது முன்னோர்களோட வழிபாடு முடிஞ்ச பிறகு, அதாவது மகாலய அமாவாசை மகாலய பக்ஷகாலம் இந்த 15 நாட்கள் வந்து முடிந்த பிறகு அதற்கப்புறமா ஆரம்பிக்கிறதா நவராத்திரி பண்டிகை. அதாவது அந்த 9 நாட்கள் தான் நவராத்திரி பண்டிகை. இந்த நாட்களில் வந்துட்டு சுபகாரியங்கள், அதாவது புரட்டாசி மாதத்தில் வந்துட்டு சுபகாரியங்கள் வந்து முதல்ல நான் சொன்ன மாதிரி பண்ணக்கூடாது. திருமணங்களாக இருக்கட்டும், வீடு பால் காய்ச்சறது, கிரகப்பிரவேசம் பண்ணுறது, வாஸ்து பண்ணுறது, அதாவது சுபகாரியங்கள் எதுவுமே கூடவே கூடாது. இந்த காலம் முழுவதுமே வந்து இறைவனை பிரார்த்திக்கிற காலம் தான் இந்த புரட்டாசி மாதம். இந்த நவராத்திரி காலத்தில் வந்து செய்யக்கூடாத விஷயத்தில் வந்து நகை வெட்டுறதும், அதாவது இந்த 9 நாட்கள் வந்து நீங்கள் விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து முடி வெட்டுறதோ நகை வெட்டுறதோ இந்த மாதிரி காரியங்கள் வந்து பண்ணவே கூடாது. எப்போவுமே அந்த 9 நாட்களுமே சரி காலையில் எழுந்திரிச்சு குளித்து முடிச்சுட்டு சுத்தமாக இருக்கணும். அதற்கப்புறமா வந்து பூஜைகள் வந்து செய்யணும். ஆனால் இந்த மாதிரி நேரத்தில், அதாவது செய்யக்கூடாத விஷயம் என்னென்னா முடி வெட்டக்கூடாது, நகை வெட்டக்கூடாது, ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் வந்து ஷேவிங் பண்ணக்கூடாது, கணவன் மனைவி இடையே வந்து தாம்பத்திய உறவு வந்து இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஏதாவது அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் இதில் வந்து முடி வெட்டுறதோ இல்லை ஷேவ் பண்ணுறதோ நகை வெட்டுறதோ இந்த மாதிரி விஷயங்கள், அதாவது செய்யக்கூடாத விஷயங்கள் வந்து இந்த நவராத்திரி காலத்தில் நீங்கள் செஞ்சீங்கன்னா அது வந்து துர்க்கை அம்மனை வந்து கோவப்படுத்தும் அப்படின்னு சொல்லி நம்மளோட முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த நவராத்திரி காலத்தில் வந்து வீட்டில் கொழு வச்சுருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் கலசங்கள் தீபங்கள் அந்த மாதிரி ஏற்றியிருந்தாலும் சரி, இந்த மாதிரி நேரத்தில் வந்து நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போகவே கூடாது. வீட்டில் வந்து ஒருத்தராவது வீட்டில் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கணும். கலசம் வச்சு தீபம் வந்து ஏற்றிட்டு தான் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் பகல் நேரத்தில் வந்து தூங்கவே கூடாது. அதுக்கப்புறமா வந்து எலும்புச்சம்பழங்களை வந்து வெட்டக்கூடாது. இந்த நவராத்திரி காலத்தில் வந்து எலும்புச்சம்பழங்களும் தெய்வீக வழிபாட்டுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும். நவராத்திரி விரதம் இருக்கிறவங்க வந்து பழங்கள் காய்கள் இது போன்ற உணவுகளை மட்டும்தான் நீங்கள் வந்து சாப்பிடணும். இந்த பதிவில் நான் சொன்ன அத்தனையுமே மறுபடியும் ஷார்ட்டாக சொல்கிறேன். அதாவது நவராத்திரி காலத்தில் வந்து முக்கியமாக வந்து நகை வெட்டக்கூடாது, முடி வெட்டக்கூடாது, ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் ஷேவ் பண்ணக்கூடாது, தாம்பத்தியத்தில் இருக்கக்கூடாது, அசைவ உணவுகள் வந்து சாப்பிடக்கூடாது, வீட்டில் வந்து யாருமே இல்லாமல் வீட்டை கதவை மூடிட்டு போகக்கூடாது, வீட்டில் வந்து விளக்கெறிஞ்சிட்டு இருக்கும்போது யாராவது ஒருத்தராவது வீட்டில் இருக்கணும்,
பகல் வேலையில் வந்து தூங்கக்கூடாது. அப்படி செஞ்சீங்கன்னா, இது எத்தனையுமே நீங்கள் வந்து செஞ்சீங்கன்னா, அம்மனோட கோபத்துக்கு வந்து நீங்கள் ஆளாவீங்க. சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.